இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டிலாக பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா சிறப்பு பொது விநியோகத் திட்டத்தின் வாயிலாக இரண்டு புள்ளி இருபத்தி மூன்று கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து மாதந்தோறும் தலா ஒரு கிலோ பருப்பு ரூபாய் முப்பதுக்கும் ஒரு லிட்டர் பாம் ஆயில் ரூபாய் இருபத்தைந்துக்கும் மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகிறது பாராளுமன்ற தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக வந்து பாமாயில் மற்றும் தோரம் பருப்புக்கான ஒப்பந்த புள்ளிகள் மீதான முடிவுகள் மேற்கொண்டு அவற்றை கொள்முதல் செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டது மே மாதத்தில் தூரம் பருப்பு மற்றும் பாமாயில் விநியோகம் ஒழுங்காக விநியோகம் செய்யப்படவில்லை இதனால் பொதுமக்கள் சார்பில் வந்து புகார்கள் எழுந்து வந்தது இந்த நிலையில் தற்போது தூரம் பருப்பு பாமாயில் கொள்முதல் செய்யப்பட்டு ரேஷன் கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது எனவே குடும்ப அட்டைதாரர்கள் பார்த்தீங்கன்னா மே மாதத்திற்கான தோரம் பருப்பு மற்றும் பாமாயில் பெறாதவர்கள் வந்து ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் நீங்கள் ரேஷன் கடையில் வந்து தோரம் பருப்பு மற்றும் பாமாயில் வாங்காமல் இருந்தீங்கன்னா ஜூன் மாதத்தில் முதல் வாரத்தில் போயிட்டு ரேஷன் கார்டில் இந்த பொருட்களை வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் உங்களோட ரேஷன் கடை திறந்துள்ளதா அல்லது மூடப்பட்டுள்ளதா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும் அதை எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம் இதற்கு ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரெசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தீங்கன்னா டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட்னு ஒரு வெப்சைட் ஷோ ஆகும் அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள் அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ஆகும் லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் பொது விநியோக திட்ட அறிக்கைகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும் இதற்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணினா உங்களுடைய மாவட்டம் எதுவாக நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மாவட்டத்துடைய பேர் இல்லாமல் இருக்கும் உங்களுடைய மாவட்டம் எதுவாக செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து உங்களுடைய தாலுக் எதுவாக வந்து செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுடைய ஊர் பேர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் டேரெக்டாக ஃபஸ்ட்டு ஊர் பேர் கொடுத்துக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு எடுத்துனி ரேஷன் கடைக்கான குறியீடு கடை பொறுப்பவருடைய பெயர் கடையின் பெயர் எல்லாமே இருக்கும் கடையின் பேர் இருக்குல்ல அதற்கு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஊர் பேர் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய ஊர் இதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிங்க பாட்டனில் ஸ்க்ரோல் பண்ணல எல்லா ஊர் பேருமே இருக்கும் உங்களுடைய ஊர் பேர் நீங்கள் கண்டுபிடித்த பிறகு கடை குறியீடு என்னன்னு சொல்லியிருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள் சிக்ஸ்டீன் ஜிபி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பிஓயின்னு சொல்லியிருக்கும் கடை குறியீடு என்னை வந்து செலக்ட் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் பண்ண பிறகு உங்களோட ரேஷன் கடையோட டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும் நியாய விலை கடை தகவல் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஆஃப்லைன் சொல்லி ரெட் கலரில் இருந்தால் உங்களோட ரேஷன் கடை பார்த்திங்கன்னா மூடி இருக்குன்னு அர்த்தம் உங்களோட ரேஷன் கடை ஓப்பனில் இருந்தால் க்ரீன் கலரில் ஆன்லைன் சொல்லி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் ரேஷன் கடை தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி டைமில் நீங்கள் ரேஷன் கடைக்கு போய் பொருட்களை கொள்ள முடியும் இது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையுடைய பொறுப்பாளருடைய பெயர் அவருடைய தொடர்பு என்ன இருக்காது அதை ஹைட் பண்ணிருப்பாங்க செயல்பாட்டு வகை கடையுடைய பெயர் ஏஜென்சியுடைய பெயர் எந்த டைமில் ரேஷன் கடை திறந்திருக்கும் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அதுக்கு கீழே நீங்கள் செலக்ட் பண்ண ஊரில் எத்தனை குடும்ப அட்டைகள் இருக்குது எத்தனை பேர் ஆதார் கார்டு கூட ரேஷன் கார்டு லிங்க் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும் நெக்ஸ்ட்டு ரேஷன் கடை திறந்திருக்க டைமில் என்னென்ன பொருட்கள் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்க முடியும் பாட்டம்லேயே அதோடைய லிஸ்ட் இருக்கும் யார் யாரெல்லாம் பொருட்கள் வாங்குனாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பரிவர்த்தனை விவரங்கள் கொடுத்துருப்பாங்க குடும்ப அட்டை எண் உறுப்பினர்கள் எண்ணிக்கை தொகை அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் இருந்தே மொபைல் மூலமாக ரேஷன் கடை இருக்கா அல்லது மூடி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் வேறு செஞ்சு இருந்தால் கன்வெர்ஸில் கன் பண்ணுங்க